ஒருமுறை முறை நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் சொன்னார்கள் அபிஷி ரூ அபிஷி நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் சாட்சி சொல்வீர்கள் இல்லையா அல்லா இல்லா ரசூலுல்லாஹ் உனக்கு வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹு தவிர வேறு யாரும் இல்லை நான் அல்லாஹுனுடைய திரு தூதர் என்று நீங்கள் சாட்சி சொல்வீர்கள் இல்லையா என்று கேட்டார்கள் சஹாபாக்களிடத்தில் உடனே சாபக்கள் சொன்னார்கள் நாம் ஆம் யாரோ சூழலாம் நாங்கள் கண்டிப்பாக சாட்சி சொல்கிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள் கால உடனே சிலல்லா அவர்கள் சொன்னார்கள் குர்ஆன் வேதமாகிறது சபபுன் கயிறு தரஃபுல்ல அந்த கயிற்றின் ஒரு ஓரம் அல்லாஹுவின் கையில் உள்ளது வ அதனுடைய மறுமுனை உங்கள் கைகளில் உள்ளது அதனை நீங்கள் உறுதியாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள் அவ்வாறு நீங்கள் பற்றி பிடித்துக்கொண்டால் நீங்கள் ஒரு பொழுதும் வழிகிட மாட்டீர்கள் அவ்வாறு நீங்கள் உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்டால் ஒரு பொழுதும் நீங்கள் அழிந்துவிட மாட்டீர்கள் அதற்கு பிறகு என்று நம்பிகள் நாயம் சல்லு வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருக்கிறார்கள் இங்கே நவீனம் செல்லலாம் வளைய செல்லும் அவர்கள் குர்ஆனின் மகத்துவத்தை நமக்கு கற்றுத்தருகிறார்கள் தருகிறார்கள் குர்ஆனை பின்பற்றினால் நமக்கு வெற்றி நிச்சயம் குர்ஆன் ஒரு கயிறாகும் அந்த கயிற்றினுடைய ஒரு முனை அல்லாஹுவிடம் இருக்கிறது அல்லாஹுவின் கரத்தில் இருக்கிறது மறுமுனை நம் கரத்தில் இருக்கிறது அதனை நாம் உறுதியாக பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன குர்ஆனின் சட்டத்திட்டங்களை நாம் பின்பற்ற வேண்டும் அதன்படி அமல் செய்ய வேண்டும் குர்ஆனை படிக்க வேண்டும் அதனை புரிந்து கொள்ள வேண்டும் குர்ஆனுடைய சட்டத்திட்டங்களை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதே இதன் கருத்து